ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காயை யூஸ் பண்ணி நம்ம கத்திரிக்காய் பிரியாணி ரெசிபி எப்படி குக்கரில் சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது மசால் பொருட்களோட ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிகமான மசால் பொருட்கள் யூஸ் பண்ணாமல் நைட் டைமில் இந்த மாதிரி சாப்பாடு ரெசிபியாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. பிரியாணி பொடி எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வந்து நம்ம குழம்பு இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சாப்பாடு ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப காரம் சாரம் எதுவுமே இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் உள்ள கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பிரியாணியாக அந்த கத்திரிக்காயை யூஸ் பண்ணி நம்ம சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசகசா சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய்களை வந்து இந்த மாதிரி நம்ம குறுக்க இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். காம்போடு தான் நம்ம பிரியாணி ரெசிபி செய்யணும், சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக்கரில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெசிபி செய்யும்போது அதிகமாக நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கடலெண்ணையும் தேங்காயையும் ஆட் பண்ணி நம்ம செய்வோம். இப்போ தேங்காயெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இப்போது இது நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வத்தப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹீட் ஆன உடனே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், சின்ன சீரகம், சோம்பு இந்த மாதிரி பொருட்களை இதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பொறி வந்த உடனே நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயங்களை நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளை மட்டும் சேர்த்துக்கிற போகிறேன். புதினா இல்லை கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்செடுத்த கருவேப்பிலையை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நம்ம பொறிக்கும் போது இதோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த பொருட்களுமே ஆட் பண்ணலை. தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரி பொருட்களை சேர்த்துருந்தோம். சின்ன சீரகம், பெருஞ்சீரகம். அப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்தோம். அதோட 3 பச்சை மிளகாயை காம்பை மட்டும் கிள்ளிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே தேவையான அளவு காரம் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு 1 கப் வந்து ரைஸும் 1 கால் கப் வந்து ரைஸும் சேர்த்துருக்கோம். 1 கால் கப்பு அதுக்கு வந்து இது தேவையான பொருட்கள் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நம்ம வதக்கும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சதுக்கப்புறம் இதோட நீங்கள் புதினா இலை, கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா இதோட இந்த டைமில் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிற போகிறோம். கத்திரிக்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின உடனே இந்த மாதிரி நம்ம பிரியாணி ரெசிபியாக செஞ்சோம் அப்படின்னா அதோட ஒரு மாதிரி கார்ப்பு தன்மை இருக்கும், அது இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் வாடின கத்திரிக்காயை யூஸ் பண்ணோம் அப்படின்னா காம்போடு யூஸ் பண்ணும்போது கார்ப்புத்தன்மை வந்து சாப்பாடோட மனமும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி காய் வாங்கின உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரியாணி ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். அதனால் கத்திரிக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளிகளை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு வதக்கிக்கிற போகிறோம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கத்திரிக்காய்களை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சூடான சாப்பாடோட கத்திரிக்காயை கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நம்ம 1.5 கப்பு வந்து நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம். 1.5 கப்பு ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைக்கணும். 1.5 கப்புக்கு நம்ம 2.5 கப் தண்ணி வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய்களை நம்ம பிரியாணி ரெசிபியாக செஞ்சு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா முட்டைக்கு நிகரான சத்துக்கள் வந்து கத்திரிக்காயில் இருக்கிறதுனால சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. முட்டையில் இருக்கிற விட்டமின் சி சத்துக்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு 1/4 பதம் வர அளவுக்கு நம்ம சாப்பாடை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு எக்ஸ்ட்ரா காரத்தன்மை இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கிற போகிறோம். அப்படி வச்சோம் அப்படின்னா வச்சுட்டு 1 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாப்பாடு நம்மளுக்கு உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். நம்மளுக்கு கத்திரிக்காய்கள் எல்லாமே வந்து உப்பு காரம் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம புதினா இலை கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா இது மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 விசில் வரைக்கும் நம்ம வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும். இதுக்கு இப்போ நம்மளுக்கு 1 விசில் வந்துருச்சு. நல்லா நம்ம ஏரெல்லாம் வெளியேறினதுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே நல்லா தெரியுது. இப்போ நாம் லைட்டாக ஓரங்கள்லேருந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கத்திரிக்காயில் சூப்பராக இருந்துச்சு. இதோட நம்ம சைடிஷாக வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கத்திரிக்காயை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் உள்ள கூட்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு ரெசிபியாக நம்மளுக்கு வைக்க முடியல, ரொம்ப குழம்பு ரெடி தனியாக சாதம் தனியாக வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.